வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் பேரணியாக கொல்கத்தா சென்று போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர் புதிய வேளாண் சட்டங்களை கண்டித்து டெல்லியை எண்பத்தி ஏழாவது நாளாக முற்றுகையிட்டுள்ள விவசாயிகள் நாட்டின் பல இடங்களில் போராட்டத்தை விரிவுபடுத்தியுள்ளனர் ஹரியானா மாநிலம் கிசாரில் விவசாயிகள் கூட்டத்தில் பேசிய பாரதிய கிசான் சங்க தலைவர் ராகேஷ் திகாத் டெல்லியில் திரண்டுள்ள விவசாயிகள் இரண்டு மாதத்தில் போராட்டத்தை கைவிட்டுவிட்டு வீடு திரும்புவார்கள் என்று மத்திய அரசு எண்ணியதாக கூறினார் ஆனால் விவசாயிகள் போராட்டம் மூன்று மாதங்களை கடக்க உள்ளதாக அவர் கூறினார் டெல்லியில் போராடும் விவசாயிகள் கொல்கத்தாவிலும் போராட்டம் நடத்துவார்கள் என்று ராகேஷ் திகாயத் தெரிவித்தார் இதனிடையே ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே சாக்ஷு என்ற இடத்தில் விவசாயிகள் கூட்டத்தில் பங்கேற்க வந்திருந்த முன்னாள் துணை முதல்வர் சச்சின் பைலட்டுக்கு பெரும் வரவேற்பு கொடுக்கப்பட்டது விவசாயிகள் கூட்டத்தில் பேசிய சச்சின் பைலட் விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் இளைஞர்களை கடுமையாக பாதிக்கும் என்று எச்சரித்தார் இதனிடையே டெல்லியில் முற்றுகை போராட்டம் விவசாயிகள் மத்தியில் பேசிய ஹரியானா மாநில பாரதிய கிசான் சங்க தலைவர் குர்நாம் சிங் சௌதனி போலீசாரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்தார் குடியரசு தினத்தில் நடைபெற்ற வன்முறையை காரணம் காட்டி விவசாயிகளை கைது செய்து வரும் போலீசாரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்